இன்னும் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் கூல்னு அழைக்கப்படுற எம்எஸ் தோனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2015 ஆண்டில் ஃபோர்ப்ஸோட வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெய்டு அத்லீட் லிஸ்ட்டில் நம்ம தோனி 23வது இடத்துல இருந்தார். ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசனில் 1.5 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து தோனியை வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கலந்துக்கிட்ட 8 சீசன்லையும் தோனி தான் கேப்டனாக இருந்திருக்காரு. 2020 வேர்ல்ட் கப் 2007லையும் 50 ஓவர் வேர்ல்ட் கப் 2011லையும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013லையும் ஜெயிச்ச பெருமை நம்ம கேப்டன் கூல் எம்எஸ் தோனியவே சேரும். எம்எஸ் தோனியோட குவிக்கஸ்ட் ஸ்டம்பிங் 0.9 செகண்ட்ஸ். அண்ட் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை யாருமே இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்காங்க. அவருக்கு ஃபாஸ்ட் பைக்ஸ் பிடிக்குன்றதுனால நம்ம தோனி தெலுங்கு ஆக்டர் அக்கினேனி நாகார்ஜுனா கூட சேர்ந்து சூப்பர் ஸ்போர்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டீமை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மஹி ரேசிங் டீம் இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையோட ஃபுட்பால் டீம் சென்னையின் எஃப்சியோட கோ ஓனரும் நம்ம தோனி தான். கங்குலியோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு 9 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா அந்த கடைசி ஒரு விக்கெட்காக கங்குலியவே கேப்டனாக வச்சு அழகு பார்த்தாரு தோனி. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோன்னா அந்த ஃபீல்டுலையோ இல்லை நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்லையோ நம்ம தோனி இருப்பார். இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான நம்ம தல தோனிக்கு இன்னன் அவுட் சார்பாகவும் இன்னன் அவுட் நேயர்கள் சார்பாகவும் கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல செலிபிரிட்டி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.